ஜெனிஸ் கிச்சனுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கு ஒரு ஸ்பெஷல் பீசா தோசை செய்யலான்ருக்கேன். இதுக்கு வந்து இப்போ ஒரு தோசை மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், குடமிளகாய், கருவேப்பிலை இந்த மாதிரி கொத்தமல்லி இப்படி சாப் பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லி, கேரட், தக்காளி, கொஞ்சம் ஒரிகானா, சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகுத்தூள், ஆலிவ், இந்த சீஸ் இந்த இதை எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து முஸ்டர்லா சீஸ் எந்த சீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்ரு தோசை ஊற்றுறதுக்கு அந்த தேவையான அளவு எடுத்துக்கலாம். பட்ரு வேணான்னா எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகுத்தூளில் இந்த கொஞ்சமாக இப்படி உப்பு போட்டு கலந்து வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு இப்படி ஒரு தோசை கல் எடுத்துக்கோங்க. அது கல் காயட்டும், நம்ம தோசை ஊற்றுவோம். இந்த மாதிரி ஊற்றி ரொம்ப இழுக்க வேண்டாம், இந்தளவு ஊத்தப்ப மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த பட்ரு, உங்களுக்கு பட்ரு வேண்டாம்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஃப்ளேமை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் டாப்பிங் பண்ண போகிறோம், அது கீழே கருகாமல் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆனியன், அதுக்கடுத்து இந்த கேரட், இதெல்லாம் சேர்த்திங்கன்னா இந்த பீஸா தோசை குழந்தைகளுக்கு பிடிக்கும். அதனால் அதுகளுக்கு பிடிச்சமான வெஜிடபிள்ஸ் போட்டு நீங்கள் செய்யலாம். அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை. இப்போ இந்த க்ரீன் சில்லி போடுங்க. குழந்தைகளுக்கு வேண்டான்னா இது விட்டுருங்க. இப்போ இந்த உப்பு மிளகு சேர்ந்த தூளை அது மேலே தூங்க. அதுக்கடுத்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கடுத்து கொஞ்சம் இந்த ஒரிகானா, அதுக்கப்புறம் இந்த ஆலி, சீஸ் போடுங்க. நீங்கள் இந்த முஸ்டர்லா சீஸும் போடலாம். இது அது என்கிட்ட இல்லாதனால நான் இதை போடுறேன். சீஸ் போட்டால் குழந்தைகளுக்கு பிடிக்கும். அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வச்சுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் அப்படி மூடி வச்சுருங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த சீஸ் எல்லாம் கரைஞ்சிருச்சு, பீஸா தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க, குழந்தைகளுக்கு இது ஈஸியானது, செஞ்சு கொடுங்க. இதில் உள்ள வெஜிடபிள்ஸும் அதுகளுக்கு சாப்பிடுங்க, ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாருங்க, இந்த தோசைக்கு குழந்தைகள் சாஸும் தொட்டு சாப்பிட்லாம். ஒரு கார சட்னியும் வச்சுருக்கேன், இதுவும் தொட்டு சாப்பிட்லாம்.